ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட உதயா பேசுகிறேன் எல்லோரும் இருக்கீங்களா மூலிகை புத்தகம் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி நம்மளோட கண் பார்வை தெளிவு தெளிவுபெறத்துக்கான மூலிகை குளியல் பற்றி தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கண் பார்வை பிரச்சனைங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா அதிக நேரம் டிவி பார்ப்பது கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் இது எல்லாத்துலேயுமே அதிக நேரம் நாம் செலவிடுறது இதன் மூலயமா கண் ரொம்பவுமே பாதிக்கப்படுது இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலையிலேருந்து ஏற்படுற தூசு புகை இதனாலேயும் நம்மளுக்கு கண் பாதிக்குது இதை தவிர நம்மளுக்கு வயது காரணமாகவும் பரம்பரையாக ஏற்படுற பிரச்சினையினாலேயும் கண் பாதிக்கப்படும் நாம் கண்களுக்கு அதிக வேலை பழு கொடுக்குறோம் ஆனால் அந்த அளவுக்கு கண்களை பராமரிக்கிறது கிடையாது குழந்தைங்க இப்போ படிப்பதற்காக மொபைலையோ அல்லது கம்ப்யூட்டரையோ ரொம்ப நேரம் உட்காந்து பார்க்குறாங்க நாம் இந்த மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யும்போது அவ்வப்போது நம்மளோட கழுத்தை மேலும் கீழும் மெதுவாக அசைக்கணும் அந்த மாதிரி செய்யும்போது நம்மளோட கழுத்துக்கும் கண்ணுக்கும் ரத்த ஓட்டம் சீராக பாயும் அப்போ நம்மளோட கண்களுக்கு ஓய்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்மளோட கண்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் அந்த டைமில் நம்மளோட கண்களுக்கு நாம் சிறிய பயிற்சி கொடுக்கலாம் கண்களை கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணலாம் லெஃப்ட் சைட் ரைட் சைட் மாற்றி மாற்றி பார்க்குறது இந்த மாதிரி செய்யும் போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அதனால் நம்மளோட கண் வந்து ஃப்ரெஷ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மளோட முகத்தை குளிர்ந்த நீரால கழுவிட்டு வந்தாலும் நம்மளோட கண்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் கூடவே நாம் கண் பார்வை திறனை மேம்படுத்தக்கூடிய உணவுகளையும் நாம் எடுத்துக்கணும் கேரட் சர்க்கரைவள்ளிக்கிழங்கு வெண்ணெய் பப்பாளி திராட்சை பழம் அத்திப்பழம் அப்புறம் மீன் எண்ணெய் அதாவது கார்ட்லிவர் ஆயில் இது எல்லாமே நம்மளோட கண்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடியது இந்த உணவுப் பொருட்களை நாம் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சித்தர் போகர் அருளிய போகர் பஞ்சகல்பம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வெள்ளை மிளகு சுத்தி செஞ்சது நூற்றம்பது கிராம் கடுக்காய் தோல் சுத்தி செஞ்சது நூற்றி இருபத்தஞ்சு கிராம் வேப்பம் பருப்பு அதாவது வேப்பம் கொட்டை அதோட ஓட நீக்கினீங்கன்னா உள்ள பருப்பு இருக்கும் அந்த வேப்பம் பருப்பு உலர்ந்தது அதாவது ட்ரை பருப்பு நூறு கிராம் நெல்லி வற்றல் எழுவத்தஞ்சி கிராம் கஸ்தூரி மஞ்சள் ஐம்பது கிராம் இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் சுற்றி செஞ்சது வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கணும் இந்த அஞ்சு பொருட்களையும் நீங்கள் பொடி செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கணும் அதில் நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்து அதை பசும்பால் விட்டு அரைச்சுக்கணும் அந்த அரைச்ச விழுதை ஒரு ஐம்பது லிட்டர் பசும்பாலில் போட்டு அதை சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த கலவையை ஆற வச்சு நம்மளோட ஸ்கேல்ப்பில் அதாவது தலைப்பகுதியில் நல்லா தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நாம் குளிச்சுக்கணும் நாம் குளிக்கிறது சீகக்காயோ அரைப்போ இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு குளிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வாரம் இருமுறை செஞ்சுட்டு வரணும் கண் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த போகர் பஞ்சக்கல்பத்தை வார இருமுறை உபயோகப்படுத்தி உங்களோட கண் பிரச்சனையிலிருந்து வெளிவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்படிக்கு உங்களுடன் உதயா